ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி புதுசாக பார்த்துட்டு இருக்கிறோமோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஐயோ இன்னமும் ஹீரோ நம்ம மேலே கோவமாகவே இருக்கான் போல, அதனால தான் வந்து வெறுப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் ஆஃபீஸ்க்கு காலையில் போகிறான். அப்போ ஹீரோவுமே பார்த்தா ஹீரோயின் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரில் செக் பண்ணிட்டு இருக்கா. வந்து ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா ஆல்ரெடி. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ண உடனே என்னடா இவன் இந்த டைமுக்கு இங்கேருந்து கூப்பிடுறானே அப்படின்னு யோசித்துக்கிட்டே அட்டன் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னும் 1 hour தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஐயோ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுமா, சரி என்னோட டீமை வர சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோன் சொல்கிறான். இல்லை இல்லை, உங்க மேலே உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லையா, நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று வேறு வழியே இல்லாமல் இவ்வளோ ஒத்துக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவரோட சீனியர் இருக்கார் இல்லையா கே, அவரோட பேர், அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னையே ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. என்ன பண்ண சொல்றானா, சரி ஓகே 1 hour டைம் இருக்குல்ல, நாங்க எல்லாருமே இங்க இருந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், அதுக்கேற்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சது இது எல்லாத்தையும் ஐடியாவெல்லாம் வச்சு நீ எப்படியாவது ப்ரெசன்டேஷன் பண்ணிடு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்க அவங்க உங்களுக்கு என்ன பிளானிங்கோ அது எல்லாத்தையுமே வந்து இவகிட்ட சொல்லிடுங்க, இவளே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறா அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது, அவளோட ப்ரெசன்டேஷனையும் கொடுக்குறா. ஓரளவு நல்லாவே பண்ணிடுறா, இவங்களோட ஐடியாஸும் இந்த விதத்துல நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சாஸ் எல்லாம் இருக்கும்ல, டொமேட்டோ கெட்சப் அப்புறமா அந்த சில்லி சாஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு பெரிய கம்பெனிஸ்க்கு ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இவங்களே கொடுப்பாங்க. இதை பத்தி எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி யாரு அப்படின்னு பார்த்தா அவரோட நேம் வந்து சூ. அந்த ஆள் தான் வந்து ஹீரோக்கு ஒரு நாள் குடிக்க பயங்கரமாக கொடுத்துட்டு பிளான் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நமக்கு ஈக்குவலாகவே இருக்காங்க, அவங்கள எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. இவனோட பேர் வந்து யூன், நான் சொல்லவே இல்லை இல்லையா ஹீரோட ஃப்ரெண்டு, இவனோட பேர் யூன், இவளோட பேர் வந்து கை, ஆல்ரெடி நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே வந்து இவனுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருமே வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இவனுமே வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸாகவே இருக்கான். இங்கே அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸை கட்டுறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து பசி வந்து செத்து போயிடுவாங்க போல, இவங்களுக்கு காசே இல்லாமல் வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே இன்னும் எவ்வளோ நாள் கூட நம்ம இந்த கப் நூடுல்ஸே வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோயின் வந்து அந்த கான்ட்ராக்டை மட்டும் நமக்கு வாங்கிட்டா கன்ஃபார்மாக வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது, அதுக்கப்புறமா நம்ம நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், நமக்கு வந்து நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா பாவம், நம்ம என்ன வந்து சாப்பிட்டாலோ இல்லையோ, அவளுக்கு வந்து அங்க மீல்ஸுக்கு டோக்கன் கொடுத்தாங்களோ இல்லையோ, என்னதான் பண்றானே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க பார்த்தா நம்ம பொண்ணு அப்படியே கோயில் கோபுரம் மாதிரி குவிச்சு எடுத்துட்டு வந்துட்டா சாப்பாட, எல்லாரும் இவ தட்டியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இல்ல இல்ல சாரி, தப்ப நினைச்சுக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, ஆக்சுவலா நான் என் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்தேன்னா பயங்கரமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அதனாலதான் அப்படின்னு ஒண்ணு. ஓ பரவாயில்ல இல்லையே, நீங்க இவ்வளவு சாப்பிடுவீங்களா, என்னால ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது, நான் வந்து பயங்கரமா டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லேடி. இவங்களோட பேர் வந்து லில்லி. இவங்களுமே வந்து கொஞ்சம் மெயின் கேரக்டரா தான் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க தட்டுல இருக்க மீட் எல்லாம் எடுத்து எடுத்து ஹீரோனுக்கே வச்சுட்டு இருக்காங்க, அதையும் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே பாத்துடுறான், ஐயோ கடவுளே இவன் கிட்ட எல்லா மாதிரியான அசிங்கப்படுற விஷயத்தையும் நம்ம மாட்டிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுது. இருந்தாலும் அசிங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா, சாப்பாடு தான் முக்கியம், நம்ம பாட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அப்பயும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. நம்ம லில்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, யூன் கிட்ட வந்து சார் பேட் நியூஸ் பேட் நியூஸ்ன்றாங்க. இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பொண்ணுங்க டென்ஷன் ஆனாலே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடும், ரிலாக்ஸா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட், அவரோட பேர் வந்து ஜாங், அவர் வந்தே ஆவேன் அப்படின்னு நிக்கிறாரு, நம்ம எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணல அப்படின்னும் போது, இருங்க இருங்க நான் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூன் போறோம். இந்த வாட்டி ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பெருசா ஹீரோ எதுவுமே குறை சொல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, வேக வேகமா யூன் உள்ள வரான். ஆமா, உடனே ஹீரோ என்ன கேட்கறான்னா, ஏண்டா
கதவை தட்டினவனு கூட உனக்கு தோணாதாடான்னு நான் என்ன போய் தட்டிட்டு வரட்டா, அர்ஜென்ட்டா பேசணும்டா. என்ன விஷயம்னா ஜாங்க இப்போ உடனே வராறான் நாளைக்கு காலையிலேயே, எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணல, நம்ம என்ன பண்ண முடியும், சடனாக அவருக்கு ஹோட்டல் ரூம் ரெடி பண்ண முடியுமா, என்ன தான் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த தலைவலியை வேணும் ஆளை விடுடா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த விஷயத்த நீ தான் பார்த்துக்கணும், நான் போகிறேன், இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவன் போயிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுவோம் சார், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நாளைக்கு அவரை நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேனே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் என்னென்ன கேட்குறாரோ அது எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, நீ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா பண்ணுவியா ஒழுங்கா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான் அவன் ஓகே சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே பயங்கரமாக டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு மட்டும் பாருங்கள், அவர் சொல்லுவார் என்னக்கிட்ட என்ன, நீ ஒப்படைச்சது பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எனக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் பண்ணிட்டா, இந்த கான்ட்ராக்டே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் போதுமா அப்படின்னு சொல்கிறா. இவளை பெஸ்ட்டுன்றதா ஒஸ்ட்டுங்கிறதானே ஒன்றுமே புரியலையே, ஒழுங்காக பண்ணிடுவாளா இல்லை வாய் மட்டும்தானா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா ஹீரோ. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரெண்டு தட்டிலையும் ஃபுல் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறா. சாப்பாடு கொடுக்குறவங்களும் சரி ஸ்டாஃபுங்களும் சரி அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவன் என்ன பண்றானா, அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறா இவங்களோட ஆஃபீஸ்க்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவ்வளோதான் அந்த குண்டு பையன் வாயை பொழந்துக்கிறான். ஐயோ எறா இருக்கு சொரா இருக்கு எல்லாமே இருக்கு இவங்க ஆஃபீஸில், எப்படிமா மினி ரெஸ்டாரண்ட்டே நடத்துறாங்களோ அப்படின்னும் போது, ஆமாம் ஆமாம் அவங்க கேன்டீன்லாம் நடத்தல மினி ரெஸ்டாரண்ட்டே நடத்துறாங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் உடனே, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் வைக்காதீங்க, எனக்கு வந்துட்டு நாளைக்கு காலைல ஏர்லியாக போகிற வேலை இருக்குது, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவங்க எல்லாருமே வந்து பயங்கர சென்டிமெண்ட்டாக யோசிக்கிறாங்க. இதில் வந்துட்டு சீனியர் சொல்கிறாரு, என் நீ உன்னை பற்றியும் கொஞ்சம் யோசி, நீயும் நல்லா சாப்பிடு, எங்களை மட்டும் கவனிச்சா பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. காலையிலேயே ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ கிண்டல் பண்ணான், பரவாயில்லையே பேர் சொன்ன உடனே நீ காலையில் போர்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். வேறு வழி, கஸ்டமர் சர்வீஸ்னால் கஸ்டமரை பக்காவாக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவர் வந்த உடனே இவள் லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிறா, விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அவருக்கு. ஹீரோக்கு நிறைய பொருள் எல்லாம் அவர் எடுத்துட்டு வர்றாரு கொடுக்கறதுக்கு. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா டிஷ்யூ இதெல்லாம் தேவைப்படுது. ஹீரோயின் பையில வந்துட்டு டிஷ்யூல இருந்து எல்லாமே வச்சிருக்கா. ஹீரோக்கே ஆச்சரியமாயிடுது, எது கேட்டாலும் இவ பேக்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த டைமுக்கு யார் வரான்னு பார்த்தா இந்த சூன்றவன் ஆப்போசிட் கம்பெனிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வரான். ஆல்ரெடி ஹீரோயின் வந்து அவன் கிட்டதான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பான், அதனால அவனை பார்த்த உடனே போய் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாங் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிட்டதான் கான்ட்ராக்ட் போடுறதா இருக்காரு, அதனால சரி எப்படி இருந்தாலும் நான் இவனை மீட் பண்ணும் இல்லையப்பா, அதனாலதான் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஜாங் சொல்றாரு. ஹீரோயினை வந்து அவனால கண்டுபிடிக்க முடியல. உடனே இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்றேன், என்னோட பேர் வந்து என் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, உன்னோட பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், அவன் என்ன வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலுமே சரி, நீ அளவுக்கு மீறி எதையும் குடிச்சிடாத, அவன் கொடுக்குற எதையும் தனியாக சாப்பிட்டுடாத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன், நீங்களும் வந்துட்டு இந்த மாத்திரையை வச்சுக்கோங்க, இது வந்து ஹேங் ஓவருக்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இவன் கேட்குறான், உங்க பேக்கில் இல்லாததே இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன பண்ணுறது கஸ்டமர் சர்வீஸ்னால் அப்படி தான், எல்லா விதமாகவும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறான். இவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஜாங், மாறி மாறி இவனுங்க ரெண்டு பேரும் என் கம்பெனி இது அவன் கம்பெனி அது, என் கம்பெனியில் இது இருக்குது அவன் கம்பெனியில் அது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரே சொல்லிடுறாரு, எப்பா சாப்பிட்டு தானப்பா வந்தோம், இப்போதைக்கு சாப்பிடுவோம், பிஸ்னஸ் அப்புறமா பேசிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பில்லெல்லாம் பே பண்ணும்போது ஹீரோவை தான் எல்லாருக்கும் பில் பே பண்ணுறான். உடனே ஷூ சொல்கிறான், அடுத்த வாட்டி நீங்கள் நானும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நான் தான் பில் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா எனக்கு என்ன பில்லோ அதை நான் தான் எப்போவுமே பே பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சார் நீங்கள் ரொம்ப மோசம், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டுறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட்லியாக இருந்து என்ன ஆக போகுது, உன்னை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயம் தான் வருது அப்படின்னு சொல்கிறான். அதே டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்ணேன்னா ஜான் கிட்ட வந்து ஹோட்டல் நேமு ஹோட்டல் ரூமோட நம்பரு டைமிங் எல்லாம் சொல்கிறான். நைட் 9 மணிக்கு நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை ஒரு முக்கியமான விஷயம், ஜாங் வந்துட்டு எங்கேயோ போகணுமா அதனால நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜாங் சொல்கிறாரு, உன்னோட ஒர்க்கர் வந்துட்டு சான்ஸே இல்லைப்பா, சூப்பர், அவளுக்கு எல்லாமே தெரியுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கூட தெரியுது பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியுது. உடனே ஜூ என்ன சொல்கிறான்னா, நக்கல் அடிக்கிற மாதிரி பாரு, எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை ஒர்க்கரோ இருந்திருந்தால் நல்லதாக இருக்கும்.
இருக்கும், என்ன வேணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களாமே அப்படின்னும் போது ஹீரோக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. எல்லாரும் ஏதோ டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஜூ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறான். ஹீரோயினை பற்றி விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ நம்ம கிட்டே இன்டர்னாக வேலை செஞ்சாலே அந்த பொண்ணு தானே, இவளால் தான் அன்றைக்கி எல்லாமே கெட்டு போச்சு, மறுபடியும் இவளே என்னோட வாழ்க்கையில் வராளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நைட்டு சொன்ன மாதிரி அவள் 9 மணிக்கெல்லாம் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஹீரோக்கா இருப்பு கொள்ளல, ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்னவா இருக்கும், வாட்சை பார்க்குறான், மொபைலில் பார்க்குறான், சிஸ்டமாக பார்க்குறான், எல்லாத்துலேயும் டைமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்கான். பேசாமல் நம்ம அவள் தான் ஹோட்டல் நேம் எல்லாம் சொன்னாலே, கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே வந்துட்டு கிளம்பவும் கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா மசாஜுக்கு வந்திருக்காங்க. மசாஜ் பண்ணிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களோட பிளேஸுக்கு எப்போ வந்தாலும் என்னை கூப்பிட்டுங்க சார், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ஏ என்னடி பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஆல்ரெடி வந்து பிரேக்கப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அழுதுட்டு இருந்தா இல்லையா. அவள் தான் அவள் என்ன சொல்கிறான்னா, ஏ இப்போ நீ இருக்க எல்லாம் அந்த ஹோட்டலில் தான் அவன் வந்து என்னோட சக்காலத்தையோடு இருக்காண்டி, இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரையும் போய் கையும் கலவமாக பிடிக்கணும், நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்னது, அவன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கானா, உடனே வர, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவனை உண்டிலன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் சாங் கேட்குறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவரும். அப்போ உடனே சொல்கிறார், சார் சார் நீங்கள் கொஞ்சம் இங்கேயே இருங்க சார், எனக்கு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகணும் அப்படின்னு ஒன்று என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ நாள லிவிங் டுகெதரில் இருந்தா அவன் வந்து அவளுக்கே துரோகம் பண்ணுறானா, அவனை கையும் கலவமாக பிடிக்கணும் அப்படின்னு ஒன்று, அதுதான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம முக்கியமாக ஹெல்ப் பண்ணோம், அது இவ்வளோ கீத்தரமாக இருக்கிறவனை உடனே பிடிக்கணும், வா நானும் வரேன் அப்படின்னு எழுந்து கிளம்பிடுறாரு. இவங்க கிளம்பும் போது கரெக்டாக எதுக்கு ஹீரோ வந்து நிற்கிறான், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒன்று, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறோம். நாங்கள் மசாஜுக்கு வந்தோம். ஓ மசாஜுக்கு வந்து, நானும் மசாஜுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறான். இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தனை கையும் கழுவமாக பிடிக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க. அங்கே கதவு தட்டினா அவன் திறக்கவே மாட்டான், ரூம் சர்வீஸ்ன்னு சொன்னாலும் திறக்க மாட்டான். இல்லை சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம், அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம், இன்னைக்கு ஸ்பெஷலான கெஸ்ட்டை செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவன் கொஞ்சோண்டு கதவை திறந்த உடனே எல்லாரும் கதவை பிளந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா போயிட்டு அந்த பொண்ணை இழுத்து வச்சு அடி அடினு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். இருடா நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஒரு திமிர் இருந்தால் நீ இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு துரோகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஹீரோயின் கையில் இருக்க மொபைல் அந்த டைமுக்கு பிடுங்க வரான். ஹீரோ வந்து பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுனா பொண்ணுங்க மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா உன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வைக்கமே இல்லாமல் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி கிழிஞ்சிடும்மா, நீ வந்துட்டு என்னை தப்பா நினச்சிக்காதம்மா, நான் உன்னதான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன், அவள் தான் என்னை மயக்கிட்டா, இந்த மாதிரி எல்லாம் என்னை பண்ண வச்சுட்டா, என்னை தயவு செஞ்சு நம்புமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். இவன் கெஞ்சின உடனே ஹீரோயின் செம்ம கண்டர எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான். மிதிச்சுட்டு ஏண்டா இவ்வளோ கேவலமாக இவளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இப்போ இவகிட்டே கெஞ்சிடி, உனக்கு வெக்கமா இல்லை, சீ போடா நாயே அப்படின்னு திட்டிட்டு இவளை வேக வேகமாக ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிடுறான். கடைசியாக ஜாங்கும் சீ வெக்கமா இல்லை நாயே அப்படின்னு ஒரு திட்டு திட்டுட்டு போகிறாரு. ஃப்ரெண்டு சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு ஜாங் கிட்ட மன்னிப்பு கேட்குறா, சாரி சார் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டியதாயிடுச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ உன் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருக்குமே ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுறம்மா, அதனால எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சாரி எல்லாம் கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜாங் என்ன சொல்கிறாருன்னா, நானும் சரி நீயும் சரி ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கு காலையிலேருந்து அவள் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா, என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனா, இப்போ வரைக்கும் கடைசியாக வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மசாஜுக்கும் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவர் போன உடனே ஹீரோ கிண்டல் பண்ணுறான், இல்லீகல் அஃபேரை பிடிக்கிறதுக்கு நீ வந்து நம்ம கிளைண்ட்டையே யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சாரி சார் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் தான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹோட்டல் விட்டு கிளம்பி வெளியில் போகிறாங்க. போகிற நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, லில்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துறாங்க. என்னது ஹோட்டலுக்கு இவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டு போகிறாங்களோ, ஐயோ ஆஃபீஸில் காசப் பேசுறதுக்கு செம்ம மேட்ரு ஒன்று சிக்கிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறா அவர். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போன உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா, நானும் சரி மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இறங்கி வரேன். அங்கே பார்த்தா ரெண்டு அழகான கியூட் கப்பிள்ஸ் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஓனரும் அதுக்கப்புறம் என்னொன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா தூக்கெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே வந்து என்ன வந்து செக்ரட்டரி கிட்ட கேட்டுட்டு இருக்கான், எங்கள் கம்பெனிக்கு இன்னமும் நீங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணவே இல்லை, எங்கள் கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி,
பண்ணி தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நாங்கள் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கு செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, நீ பாஸ் கிட்ட தான் கேட்கணும், இது இல்லை என்னோட தலையீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் போன உடனே மறுபடியும் கிசு கிசு பேச ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் வந்து பெட்டரு, கை வந்து அந்தளவு செட் ஆவான்னு எனக்கு தோணலை, அவள் வந்து சரியான சிடு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறா. அப்புறம் சார் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களோட டேபிள் மேலே பேஸ்ட்ரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், நீ சாப்பிட்டீங்களா எப்படி இப்படின்னு எல்லாம் கதையாக கேட்டுட்ருக்கான். உடனே அவன் சொல்கிறான், என்ன விஷயமோ டைரெக்டாக விஷயத்தை மட்டும் சொல்லு, என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அதை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, எங்களோட ஃபண்ட் இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணவே இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு கேட்குறா. அதானே பார்த்தேன், தேவையில்லாமல் நீ கால்லாம் பண்ணியிருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இல்லை இல்லை உண்மையாகவே வந்து எனக்கு உங்கள் மேலே அக்கறையும் இருக்குது, நீங்கள் தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப நல்ல கிளைண்ட்டு, உங்களை பற்றி அக்கறைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அதுக்கு இது எல்லாத்தையுமே நீ ஃபோன்லேயே பேசுவியா அப்படின்னு கேட்குறான். அது ஒரு பாஸை வந்து இத்தனை மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறோன்னு உனக்கு கொஞ்சமாக அறிவே இல்லையா, அதெல்லாம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் கேளுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் மொக்க பண்ணி ஹீரோ. உடனே சீனியர் சொல்கிறாரு, எதுக்கும் நீ மனசு தளர்ந்துடாத, உன்னால் முடியும், கண்டிப்பாக நாளைக்கு போயிட்டு நீ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவிடுறாரு. எல்லாத்தையும் நீங்கள் ஏன் மேலேயே போட்டுறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறார் ஹீரோயின். வேற வழியே இல்லை, இப்போதைக்கு ஹீரோயின் தான் வந்து காசை போய் கேட்கணும் போல, டைரக்டா ஹீரோவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஈவினிங் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த எபிசோட் கண்டிப்பா வந்துடும். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.